மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் 12 இன் பெஸ்ட் டென்டல் காலேஜ் இன் நேஷனல் சவுத் பை IARF. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஃபைனல் கட் வித் சுதர்ஷனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எடிட்டர் வந்து கோலிவுட்ஸ் மோஸ்ட் வாண்டட் எடிட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மிஸ்டர் ஃபிலோமின் ராஜ், நான் வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? சந்தோஷமா இருக்கு. ஆஹா, சூப்பர்ண்ணா. அதுதான் இப்போ இந்த ஃபைனல் கட்டுன்றது எடிட்டர்ஸ்க்கான ஒரு பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அவ்வளோ கதைகள் இருக்கும், அந்த கதைகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு சின்ன முயற்சி அப்படின்னா. ஸோ இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி கோலிவுட்ஸ் மோஸ்ட் வாண்டட் எடிட்டர் அப்படின்றது வந்து இப்போ விக்ரம், ஜெய்பீம் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும். நம்ம அப்படிதான். ஆமாண்ணா, ஆமாம். இந்த பாருங்க, இது இது போதுமே. ஸோ விக்ரம் ஜெய்பீம்னு சொல்லி அடுத்தடுத்த படங்கள் இருக்கு. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்? அதாவது போஸ்ட் மாஸ்டருக்கு அப்புறம், மாஸ்டருக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் மீடியாவை. ஓகே, மாஸ்டருக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது, மாஸ்டருக்கு அப்புறம் உங்களை நிறைய பேருக்கு தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு பெரிய படம் பண்ணும்போது ஒரு பெரிய படங்கள்ல ஒரு டெக்னீஷியன் வரும்போது அந்த டெக்னீஷியன் வெளியில தெரியவர். ஒரு இல்லைன்னா வெளியில போகாது, பார்க்க மாட்டாங்க. பெரிய படங்கள் தான் அது ஈச் அண்ட் எவருக்கான எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு எனக்கு பிளஸ் தான் மாஸ்டர். சூப்பர்ண்ணா. ஸோ இப்போது எவ்வளோ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி லாக்டவுன்றனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கா? இல்லை, லாக்டவுன் முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஸோ இப்போது லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன்லேருந்து மேலேருந்து ஜூன்லேருந்து கொஞ்சம் பிஸியாக போக ஆரம்பிச்சு. சூப்பர். ஜெய்பீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நவம்பரில். ஓகே. ஸோ அது ரொம்ப பரபரப்பாக போகுது. தானாகாரன் மோஸ்ட் சென்சார் வேலைகள் அந்த வேலைகள்லாம் பண்ண வேண்டியது அதுவும் ஓகே. ஜெய்பீம்லேருந்து ஆரம்பிக்கலாம். அவர் ஞானவேல் சார், சூர்யா சார் ப்ரொடக்ஷனில் அவங்களோட படம். இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? மாஸ்டருக்கு அப்புறமா இல்லை மாஸ்டருக்கு முன்னாடியேவா? ஜெய்பீம் வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டிய கதையாக இருக்குது. இப்போது இங்கே நடக்கிற இந்த விஷயங்கள், இங்கே இருக்கிற களங்கள், அது வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறோம் நம்ம தமிழ் சினிமாவில். இப்போ தான் நிறையா வருது கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அது மாதிரி ஜெய்பீம் வந்து ஒரு முக்கிய சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை தான் அது. ஓகே. அது சூர்யா சார் நடிக்கும் போது அது இன்னமும் பெரிய ரீச் ஆகும். ஒரு முக்கியமான கதை பெரிய ஹீரோ பண்ணும்போது அது பெரிய ரீச் ஆகிறது முக்கியமானது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு போய் சேர வேண்டியது இருக்கும். அது மாதிரி சூர்யா சார் இதில் வந்து அந்த லாயர்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ லாயராக எப்படி இருக்கணுமோ அது வந்து ரொம்ப, சூர்யா சார் தான் எப்போதுமே சூப்பராக நடிச்சிருவார். நம்ம அது வந்து அதுக்கு சொல்ல வேண்டியது காரணம். இந்த ரோலில் வந்து ஒரு இன்னமும் ஒரு ஸ்டோன் வச்சுக்கிறேன், நூறு மைல்கு. ஓகே. இந்த படத்தில் இது பண்ணதே ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி தான் டைரக்டர் வச்சார். ஸோ என்னை சூஸ் பண்ணதே அப்படி தான் வச்சு. ஓ, இன்டர்வியூ வச்சு சூஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம், அப்புறம் மீட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்கன்னா படித்து டிஸ்கஷன் பண்ணிட்டு பெரிய படம் உங்களுக்கு இந்த கதையில் என்ன தப்பு தோணுன்னு சொல்லியிருங்க, இல்லை என்ன வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருங்க அப்படிங்கிறது. ஓகே. அப்படி அப்படி தான் அந்த டீமாக செட் பண்ணோம். பயங்கரமா இருந்துச்சு. உங்களுக்கு கதை கேட்டோன்னு எப்படி இருந்தது தானாகாரன்? தானாக்காரன் வந்து ஒரு போலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிற அவங்களோட லைஃப். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியெலாம் கதை படிச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லலை, அவங்களோட வழி, அவங்க அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அந்த இன்ஸ்டியூஷன், ஒரு எப்படியும் ஒரு ட்ரைனிங் இருந்தாலும் அவங்க பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதை பற்றி சொல்கிற படங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஷூட் போயிட்டாங்க. ஓகே. ஒரு கரெக்டாக ஒரு அந்த வெயில் டைமில் தான் ஷூட் பண்ண வேண்டியது. ஓகே. மேல ஷூட் பண்ணேன், 2019 அந்த டைம்ல ஷூட் பண்ணேன். ஸோ ஷூட் பண்ணது எனக்கு முன்னாடியே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கரெக்டாக டைரக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. ஒன் மந்த் டிஸ்கஷன் படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் பண்ணோம்.
ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு என்ன சில படங்கள்ல ஸ்கிப் வர்ற சில விஷயங்கள் நல்லா இருக்கும். இல்ல முன்னாடியே வந்து சில விஷயங்கள் வேணாம் இதை அவாய்ட் பண்ணிடலாம், இல்ல அந்த சீன் இல்லாமே நம்ம போலாங்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்றதா இருக்கும். அவங்களோட சில பீப்புள் ஐ மீன் அந்த கம்யூனிட்டிஸ் பார்த்துருக்கேன், அதெல்லாம அவங்களோட கொஞ்சம் தெரியும் கல்ச்சர், ஐ மீன் அட்லீஸ்ட் கொஞ்சம் தெரியும், ஃபுல்லா தெரியாது, பேஸ்டா உங்க ஐடியாஸ் தெரியும், பட் இந்த ஐடியா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். ஓகே, ஸோ சாங்ஸ் நான் இப்போ இந்த செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இருக்கிறது ஒரு மாண்டேஜாக சொல்லிட்டோன்னு சொன்னீங்களே, ஸோ அது மாதிரி இப்போது மாநகரத்துலேருந்து இப்போது பண்ணிகிட்டு இருக்க படங்கள் வரைக்கும் பெருசாக சாங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணது மாண்டேஜ் சாங்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ டான்ஸுன்னு பார்த்தா வாத்திக்கம்மிங்கும் குட்டி ஸ்டோரி அப்படின் தான். ஸோ பொதுவாக ஒரு எடிட்டர்ஸ்க்கு வந்து சாங்ஸ் பண்ணும்போது தான் வந்து ஒரு முழு சுதந்திரம் இருக்குது, அவங்க அவங்களுக்குன்னு என்ன வேணாலும் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல சாங்ஸ் பண்ணும்போது. ஏன்னா கதையை அதை டிஸ்டர்ப் பண்ணாதுன்றனால புது சுதந்திரம் சீன்ல தான் இருக்கு, சாங்ல இல்ல. அதுதான் அதுதான் உங்களுக்கு எப்படி மாறுபடுதுன்னு கேக்குறேன். டான்ஸ் கோரியோகிராஃபர் கோரியோ பண்ணிடுவாரு, சோ நீங்க அதுக்கு நான் வேற பிட்ல போட முடியாது, எனக்கு சுதந்திரமே கிடையாது. ஓகே, அதுல நான் சுதந்திரம் ஷார்ட்டை வேணா மாத்தலாம், ஏன்னா அது சுதந்திரமா பண்ண முடியாது. சீன்ல என்னோட சுதந்திரம் இருக்கு, அந்த சீனை எனக்கு பாதில ஆரம்பிக்கலாம், சீனை வந்து சீனுக்குள்ளேயே நான் எழுதி சேஞ்ச் பண்ணலாம், சீனையே சீனுக்குள்ளேயே நான் வந்து ஆர்டர் மாத்த முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறது ஏன்னா சாங்கில் அது பண்ண முடியாது, சாங் கோரியோ பண்ணதுனால கோரியோகிராஃபர் கையில் தான் இருக்கு சாங் எல்லாமே. ஸோ அந்த கோரியோகிராஃபர் ஸ்டெப்பை நான் எப்படி சிங்க் பண்ணி காமிக்கிறது எனக்கு சேலஞ்ச் இருக்கு. எனக்கு பெருசாக முழு சுதந்திரம் சாங்கில் கிடையாது, சீன் தான் சீன் தான். ஓகே, ஸோ நீங்கள் சாங்கில் என்ன பண்ணுவீங்க, சாங்கில் சுதந்திரம்னா நான் சாங்கில் வேற ஏதாவது பண்ணலாம், டான்ஸ்னால் அதுவுமே சுதந்திரம் கிடையாது. ஓகே, மாண்டேஜ் ஸ்டெப்பு ஸ்டெப்பு கட் பண்ண போகிறீங்க, அதை ஷார்ட் எடுக்கிறோம், அந்த ஷார்ட்டில் அந்த ஷார்ட் மாற்றி மாற்றி எப்படி கரெக்டாக இருக்கா நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அது ஆல்மோஸ்ட் கோரியோகிராஃபர் அவரோட ஐடியாவும் இருக்குது, ப்ளஸ் டேரக்டர் ஐடியா இருக்குது. ஸோ அந்த விஷுவல் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அப்ரோச் இருக்கும் இல்லையா. எனக்கும் சாங்காக பார்த்தா எனக்கு குட்டி ஸ்டோரி தான் ப்ராப்பர் சாங், தமிழ் சினிமா பாட்டு நான் பாட்டு தப்பு சொல் பாட்டும் இருக்கணும் படத்தில், ஸோ அதுதான் ப்ராப்பரான சினிமாவுக்கான பாட்டு. இது வந்து மாண்டேஜ் தான், வாத்திக்கம்மிங். வாத்திக்கம்மிங்கிறது ஒரு ஒரு நம்ம வந்து ஜாலியாக ஆனுவல் டேனா டான்ஸ் ஓகே அந்த மாதிரி தான். ஓகே, அவரோட இன்ட்ரோக்கான ஒரு இது கூட்டிகிட்டு போகிறது அப்படி தான் அதை அப்ரோச் பண்ணோம். டான்ஸ் இருக்கும், டான்ஸ் மூமெண்ட்டில் பாட்டுக்கும் திடீர்னு கட் ஆகும், பாட்டு ஏறும், அந்த மாதிரி தான் அந்த பாட்டு வந்து. அதனால் பாட்டுங்கிறது குட்டி ஸ்டோரி தான். ஓகே, அதான் ஐ மீன் தமிழ் சினிமாவோட பேட்டர்னில் இருக்கு. விக்ரம், ஸோ இனிமேல் தான் ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டோம், போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கும், நீங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ விக்ரம் பற்றி மட்டும் இப்போ பேசலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கும் லொகேஷனுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு டைரக்டர் எடிட்டர்ன்ற ரிலேஷன்ஷிப்ன்றது பேசலாம். விக்ரம் வந்து நானும் லொகேஷன் பண்ணுறது நாலாவது படம். லோகேஷ் ட்ராவல் பெருசு எனக்கு, லோகேஷ் வந்து நரேஷன் தான் கேட்குறது, நரேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். லோகேஷ் நரேஷன் கேட்டாச்சு, ஆல்மோஸ்ட் முன்னாடியே கேட்டாச்சு, கேட்டுட்டு டிஸ்கஸ் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ ஷூட் போயிட்டுருக்கு, அது ஷூட் வந்ததுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு தான் நான் போக முடியல. ஓகே, ஓகே, போயிருக்கு, டன். ஸோ அது போயிட்டுருக்கு, அது வந்து ஒரு மாஸ்டருக்கு இது வேறு. ஓகே, மாஸ்டர் பெரிய ஒரு ஹீரோ, கமர்ஷியல் பேட்டர்ன் மாதிரி பண்ணோம், இப்போ இது வேறு மாதிரி அப்ரோச்சாக இருக்கும். ஓகே, லோகேஷோட யூஷுவல் அப்ரோச் தான் இது. கொஞ்சம் போஸ்டர் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் வரும், ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு சினிமாவுக்கு முன்னாடி, சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டுருந்தீங்க, உங்களுக்கும் லோகேஷ் அவர்களுக்குமான அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுலேருந்து அந்த அறிமுகம் இருக்குல்ல, அது அந்த டைம் பற்றி பேசலாம். சினிமாவுக்கு மாணவர் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி வந்து அழகு குட்டி செல்லம்னு ஒரு படத்தில் அசோசியேட்டாக. ஓகே, ஏன்னா அஸ்டன் தான் அஸ்டன் தான் என்னோட சீனியர், சேனல் பார்க்கும்போது சீனியர் எடிட்டர் ஒருத்தர், ஓகே, அவர் தான் அவர் பண்ணார். ஸோ அவருக்காண்டி நானும் என் டீமும் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதுதான் என்னோட சினிமாவுக்குன்னு ஒரு இது. ஓகே, அதுக்கப்புறம் மாணவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர். அதுக்கு முன்னாடி வந்து நான் பேக் ட்ராப் வந்து ஆட்ஸ் தான், அட்வர்டைஸ்மெண்ட் கார்பரேட் தான் என்னோட பேக் ட்ராப். அதுக்கப்புறம் பேரலாகவே நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், ஷார்ட் ஃபிலிம் நாளே இயக்குனர் சீசன் 3
அந்த செட்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பழக்கம். ஸோ பேரலா ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஷார்ட்லேயும் ஒரு கேங் மட்டும் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த கான்டாக்ட் தான் இந்த லோகேஷோட கான்டாக்ட் கிடைச்சது எனக்கு. ஓகே. ஸோ அப்போது ரொம்ப ரொம்ப நான் பண்ண மாட்டேன், ஏன்னா ஆட்ஸ் பண்ணுறதுனால தெரிஞ்ச ஆளுக்கு தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன் தெரிஞ்ச மக்களுக்கு. ஸோ அது மூலமாக தான் லோகேஷ் வந்து டெல் ஃபிலிம் பண்ணலாம்னு கேட்டது. ஓகே. அதுக்கிடையில் குட்டி குட்டி கார்பரேட் அவனுக்கும் நான் ஓ லொகேஷனும் நீங்களும் சேர்ந்து பண்ணதா? ஆ பண்ணது. ஓகே. டே ரெண்டு மூணு கார்பரேட் பண்ணோம். அப்புறம் டெல் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் அந்த டெல் ஃபிலிம் வச்சு நம்ம ப்ரொடியூஸ் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் படம் பண்ணலாம். ஓகே. இதுவரைக்கும் படம் பண்ணும்போது அக்ரிமெண்ட் ஃபஸ்ட் டைம் எல்லாமே டெபியூட் மாநகரத்தில் டெபியூட் ஆல்மோஸ்ட் 2008-2009 படிச்சு முடிச்சதுலேருந்து ரெண்டு கம்மிட்டு ஆகும்போது 8 வருஷம். ஏன்னா நான் அஸ்டண்டாக சேரணும்னு ஆசை, பட் எனக்கு கொஞ்சம் பயம் ஃபினான்ஸில் நம்ம ஸ்டக் ஆகிடக்கூடாது. ஓகே. ஸோ வருவோம், நம்ம சினிமாவுக்கு வருவோம், பட் டேக் டைம், நம்ம டைம் எடுத்து வருவோம் அப்படிங்கிறது தான் என்னோட. உடனே போய் இன்னும் சாதிக்கணும், கொஞ்சம் பொறுமையாக வருவோம். ஓகே. நம்ம பொறுமையாக வந்து நான் ஆட்ஸில் பண்ணேன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் மாநகரம் பண்ணது. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்டர்னேட். ஓகே. ஆல்டர்னேட் இண்டஸ்ட்ரி தான், பட் ஆனால் சேம், பட் அதோட அப்ரோச் வேறு, இதோட அப்ரோச் வேறு. மாநகரம் தான் ஒரு ஃபர்ஸ்ட் இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மாநகரம் சைன் போகிற வரைக்கும் மீதியாக தான் இருந்தேன், ஏன்னா எல்லாமே டெபியூட்டன் தான். மாநகரம் டெபியூட்டன் ஒத்துக்கல படைக்கும் ஸ்டேக் ஒரு ஒரு இதுக்கப்புறம் தான் அதை ஒத்துக்கிட்டாங்க எல்லாமே, டிஓபி அண்ட் டைரக்டர் அண்ட் எடிட்டர். இப்போ மாநகரம் படத்தை தியேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி பேசலாம். ஆல்மோஸ்ட்டு ஒரு புது தான் முதல் படம் இண்டஸ்ட்ரியில், ஒரு ஸ்க்ரீனில் மொதல் டைம் பேர் வருது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு அதான் முதல், அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு எனக்கு எத்தனை படம் வந்தாலும் அதில் முதல் டைம் வரும்போது கரெக்டான படத்தில் வரும்போது எனக்கு அது கிடைக்காது. ஓகே. படத்தை எடிட் பண்ணுறது எப்படி மாறுது அங்கே நம்ம நினச்சோம், எப்படி போய் ஆடியன்ஸ் சேருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் அது திரும்ப எனக்கு அந்த திரும்ப அந்த சந்தோஷம் திரும்ப கிடையாது, அதுதான் எனக்கு. ஓகே. ஸோ இந்த டீசர் ட்ரெய்லர் கட்டுனா மாநகரத்துலேருந்து இப்போது படங்கள் வரைக்கும் மாஸ்டர் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாய்ஸ் வந்து பின்னாடி போயிட்டே இருக்கும். இப்போ மாநகரத்துலேயும் அப்படி தான், மாஸ்டர்லேயும் யார்றா அவன் இந்த காட்டு காட்டுறான் அப்படின்றது வந்து விஷுவலாக வராது, ஆனால் வாய்ஸ் வந்து வாய்ஸில் கதை சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஆனால் எடிட் வந்து வெவ்வேறு போர்ஷன்ஸ் வெவ்வேறு போர்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபார்மெட்டுன்னு வச்சுக்கலாமா டீசர் கட் பண்ணுறதுல? இது அப்படி இல்லை. ஆ ரைட், டானாக்காரன் வேறு இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணோம். ஓகே. இப்போ கைதியில் ஒரு மாதிரி பண்ணியிருக்கோம், கைதியில் வந்து டீசரில் வந்து ஒரு இது பண்ணுவோம், டீச் பண்ணுவோம், கார்த்தி சார் காமிக்க மாட்டாங்க, அது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறோம். ஸோ கார்த்தி சாரை எல்லாமே தேடுறாங்க, இதுதான் ஐடியா. ஐடியா சொன்னது வந்து யாரா அவன் தான் ஐடியா சொன்னது. சரி ஓகே, யாரா அவன் எல்லாத்தையும் பில் பண்ணுவோம். சரி கேரக்டர் பில் பண்ணுறது டெல்லியார் டெல்லியார் ஆக்சுவலாக டைலாக் வந்து அந்த உயிரோடு கொண்டு வரணும்னு இருக்குல்ல, லைஃப் லைஃப் டைம் செட்டில்மெண்ட், வேறு எதுக்கு இருந்தது. சரி இதை மாற்றிக்கலாம், டைலாக் மாற்றிக்கலாம்னு சொல்லி டீசருக்கு மாற்றணும். ஓ டீசருக்கு தனியாக ரெக்கார்ட் பண்ணுறது. சரி ஓ அந்த அந்த டைலாக் இல்லை படத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஆ படத்தில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்துருப்பார். ஆமாம் ஆமாம். டீசரில் பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்கும், கார்த்தி சார் சொன்ன மாதிரி இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதை மாற்றிக்கலாம்னு சொல்லி டப் மாற்றி எடுத்தோம், மாற்றி அது மாதிரி பில் பண்ணோம். எல்லாமே டெல்லியை நோக்கி இருக்கட்டும், யாரும் யாரும் விலங்கு. ஸோ பில் பண்றோம், சீனை பில் பண்றோம், இது ஹீரோ இன்ட்ரோ மாதிரி தான் வச்சு. ஓகே. ஒரு பில்டப் பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி இன்ட்ரோல என்ன பண்ணலாம், ஸோ என்னென்னமோ போ ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு சாமி கொண்டு வச்சு பார்த்தோம், இல்லை வேண்டாம் ஆப்போசிட்டாக பிரியாணி போட்டு பார்ப்போம். ஸோ டிஃப்ரெண்டாக ஏதாவது ஆனால் மாசாவும் இருக்கணும், இதாக இருக்கணும். சரி பிரியாணி வச்சு பார்த்தோம், பிரியாணி வச்சு பார்த்தோம் நல்லா இருந்தது. ஓகே. ஸோ எண்டு மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் டஃபாக இருந்தது, எண்டு எப்படி முடிக்க போகிறோம் கார்த்தி சார் வச்சு. ஸோ பிரியாணி லாஸ்ட்டாக பிரியாணி ஐடியா வந்துச்சு, பிரியாணி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி. ஸோ அங்கே வந்து அது பிரியாணி ஐடியா வந்து அவரோட தானா, லொகேஷன் அண்ணாவோட தானா பிரியாணி ஐடியா? பிரியாணி ஐடியா ரெண்டு மூணு ஐடியா இருந்தது. ஓகே. ஃபஸ்ட்டு சாமி ஐடியா தான் இருந்தது. ஓகே. கும்பிடுவ மேலே சாமி கும்பிடுவோம்ல, அந்த ஐடியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வேறு என்ன போடலாம், பிரியாணி சாப்பிட்றது வச்சு பார்ப்போம் அப்படின்னு டிஸ்கஷன். ஓகே வச்சு பார்ப்போம் சொல்லி. சரி அவன் வாக்கி டைம் சொன்ன போடு போட்டோம். இப்போ எல்லாமே டெல்லியை தேடுறாங்க. ரைட்டு. ஆனால் அவர் கேஷுவலாக உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுருக்காரு. ஸோ ஆப்போசிட்டாக எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இருக்கட்டும். ஓகே. அப்படியே ரெடி பண்ணுற டீசர். சூப்பர். ட்ரெய்லர் தான் கதையாக சொல்லிடலாம் சொல்லி கதையாக சொல்லிடலாம். ஓகே. மோஸ்ட் ஆஃப் ஒரு டீசரில் ஒரு ஐடியா சொல்லிடலாம், படம் இந்த மாதிரி ஐடியா. ட்ரெய்லரில் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் கதை சொல்லலாம், என்ன மாதிரியான படங்கள், என்ன மாதிரி கதை போகணும்னு சொல்லலாங்கிறது தான் அந்த ஐடியா.
ஸோ ஒரு ஸோ அதான் முதல் படமே வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி, எடிட்டிங்க்கு பயங்கர ஸ்கோப் இருக்க ஒரு படம். ஸோ முதல் படமே அது ஒரு பெரிய சேலஞ்சாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து சூப்பர் இது இங்கே நம்ம விளாண்டுடலாம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது உங்களுக்கு இந்த கதை கேட்டோன்னே? ஹாப்பி இல்லை, பயம் தான் இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் சொன்னாங்க, இப்போ எனக்கு மெசார் பார் வந்து அவங்க தான் மோஸ்ட்லி கான்டாக்ட் இருக்கும். மெசார் பார் சொன்னாங்க, நீங்கள் எப்படி உங்கள் பேர் நிறுத்திக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார். எப்படி உங்களுக்கும் ஒரு ஆண்டனி ஒரு ஸ்டைல் வச்சுருக்காரு, அதுவும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு பதில் அவர்கிட்ட சொல்லுங்க, நான் ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் நான் பண்ண முடியும். திரைக்கதை, ஸோ இந்த திரைக்கதைக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் பண்ணி படத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு, அதுதான் எடுத்தது. ஸோ எனக்கு வந்து பயங்கரமாக இந்த திரைக்கதை எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியும், இந்த ஹைப்பர் லிங்கை எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்ல முடியும், எழுதிட்டாங்க எடுத்துட்டாங்க அதை அதை வந்து அந்த அந்த சொன்னதை விட நான் பயங்கரமாக நான் காமிக்கணும். ஸோ இன்னமும் ஒரு ஸ்டெப் சூப்பராக காமிக்க முடியுமா எடிட் பண்ணி, இன்னும் பேரல் பண்ணும்போது கட் பாயிண்ட் மாற்ற முடியுமா, இல்லை இந்த சீனை வந்து பாதியில் ஓப்பன் பண்ண முடியுமா, இதுதான் வந்து எடிட்டில் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை எவ்வளோ தூரம் நம்ம பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி டேரக்டர் ஒர்க் பண்ணி காப்போம், ஓகேங்க ஃபர்தர் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு தான் எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுவேன், நல்லா நம்ம நல்லா இருக்கணும்னா நான் டேரக்டர் காமிப்பேன், நான் காமிக்க மாட்டேன். ஸோ காமிப்பேன், ஓகேனா ஓகே நல்லா இருக்குது, ஸோ அதை நான் நல்லா இருக்குது பெட்டராக இருக்குன்னா போயிடும் அந்த ஃபோனில் போகும். ஸோ அப்படி தான் அதை ஒர்க் பண்ணோம் டேரக்டர் நானும். ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்டோரியை எப்படி பண்ண போகிறோன்ற ஒரு பயம் தான் இருந்தது? பயம் தான் இருந்தது, சந்தோஷங்கிறது எனக்கு தியேட்டருக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஓகே, ஸோ அடுத்தடுத்து லோகேஷ் அவர்களோட ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கும், அந்த பாண்டிங் அதிகமாக இருந்திருக்கும், தொடர்ந்து எல்லாமே ஹிட்டு. இல்லை இப்போ ஒரு ஒரு டைரக்டரும் ஹிட்ருக்குங்கன்னா அவரோட வேவ் லென்த் செட்டாக வந்தார், அவர் கதை எப்படி அப்ரோச் பண்ணுறாரு மாநாட்டில் எனக்கு தெரிஞ்சது, கைதியிலே தெரிஞ்சது, அந்த படத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும் எனக்கு. ஸோ அதனால் ஈஸியாக ஆக்சஸாக இருக்கும். ஓகே, அவன் டிரெக்டர் என்ன பண்ணுவான் என்ன ஷார்ட் எடுப்பான்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நான் என்ன மாதிரி எடிட் மாற்றலாம் என்ன பண்ணுவோம் அவனுக்கு தெரியும். அப்போ பேசிக்காமலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அவ்வளோதான். ரொம்ப இப்போ நிறைய படங்கள் மட்டும் மீட்டிங் கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, இவன் இப்படி எடுப்பான் அப்படி அது கரெக்டாக வந்துருங்கிற இதுவும் வந்துடும், அப்படி இல்லைன்னா இவன் என்ன மாதிரி எடிட் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது. பேசுவோம் இல்லைன்னா எடிட் பண்ணும்போது பேசுவோம். ஸோ என்ன பண்ணலாம் என்ன என்ன எடிட் பண்ணும்போது சில விஷயங்கள் கைதிகள்லாம் ஷூட் நடக்கும், எடிட் பேரலாம் நடக்கும். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் மாற்ற முடியுமா இல்லை இந்த லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் பண்ணி பண்ணலாம் கைதி. ஓகே, ஸோ அதனால ஈஸி எனக்கு ஆக்சஸ் டேரக்டர் பற்றி எனக்கு ஒரு படம் ரெண்டு படம் மட்டும்னா அவங்களோட அப்ரோச் தெரிஞ்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறது. முதல் படம் வந்து டஃப் தான். ஓகே, முதல் படம் டஃப் தான் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸ் எல்லாமே முதல் படம் தான் ஒர்க் பண்ணுறீங்க. மெகந்தி சர்க்கஸ் ஆகட்டும், ராட்சசி, மண்டேலா, இப்போ டானாக்காரனில், இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸோட தான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க, என்ன காரணத்துக்காக உங்களை சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு என்னோட ஓக்கு அவங்க பிடிச்சிருக்கோ அதனால் எனக்கு சூஸ் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு ஃபஸ்ட் படம் ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆசை, முதல்ல அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அவங்களோட ஒர்க் ஸ்டைலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எனக்கு முதல் படத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ரெண்டாம் படம் மூணாம் படம் ஈஸி, எனக்கு அந்த ஒர்க் ஃப்ளோ ஈஸி ஆகிடும். ஓகே, முதல் படம் தான் எனக்கு டஃபஸ்ட்டு, அதுவும் இப்போது ஜெய்பீம்னா ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டாரு, முதல் படங்கும் போது அவங்களுக்கும் புது ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால இப்போ எனக்கு அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் தெரியும், இங்கே எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து டவுன் ஆவாங்க, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும், அதை எப்படி நம்ம ஒர்க் அண்ட் பண்ணி கூட்டு போகலாம், அந்த இது எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு அது ஒரு விஷயம் எனக்கு ஈஸியாக இருந்தது. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க இங்கே அவங்க வந்து இங்கே டவுன் பண்ண முடியாது, பஸ் முதல் படம்னாலே டஃப் இருக்கு, இண்டஸ்ட்ரியில் டஃப் தான். ஸோ இப்போ மெஹந்தி சர்க்கஸ் வருவாங்க,
ஸோ மகேந்திர சர்க்கஸ் வந்து நீங்கள் பண்ண படங்களில் விட கொஞ்சம் வித்தியாசமான படமும் ஒரு லவ் படம் அப்படின்றது இருக்குது. அதில் கொஞ்சம் பீரியட் போர்ஷன் வருது, இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ படத்துக்கு படம் நம்ம ஒரு எடிட்டர்ன்றவர் ஒரே டைமில் நிறைய படங்கள், இப்போ நீங்கள் சைமல்டேனியஸாக நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு படத்துக்குள்ளேயும் நம்ம உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? அது ஸ்கிரிப்ட் படிச்சுட்டோன்னா முன்னாடி போயிடுவோம். ஓகே, ஸ்கிரிப்ட் படித்து டேரக்டருக்கும் அவங்களுக்குமான இது இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும், டேக் டைம். பட் டக்குன் பழகும் போது தானே தெரியும், ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரி எடுக்க போகிறாங்கிறது. குறிப்பிட்ட ஒரு 10 நாள் ஷூட் போகல, அதுக்கப்புறம் தான் நம்ம போவோம். இன்னும் பாதி ஃபுட்டேஜ் தான் படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க, இன்னும் ஃபுல் ஃபுட்டேஜ் நம்ம உள்ள இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரி நுக் அண்ட் கார்னர் நம்மளுக்கு தெரியும், இது இது எடுத்துருக்கோம். போக போக தான் நம்ம இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கோம். படத்துக்குள்ளே போகிறதுக்கான டைரக்டர் எப்போதுமே உள்ளே இருப்பார். ஈவன் எழுத ஆரம்பிச்சதுதான் படத்துக்கு உள்ள, அவர் மட்டும்தான் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து ரிலீஸ் வரைக்கும் ஒரு ஆள் தான் அவர் மட்டும் தான் உள்ளே இருப்பார். மொத்த எல்லாமே வெளியில் நம்ம அப்பப்போ ஆட் ஆன் பண்ணிக்கிறோம், டிஓபி ஆட் பண்ணுவாங்க, நம்மளே ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கிரிப்ட் படித்ததுல நம்ம உள்ளே இருப்போம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மைண்டு வரைக்கும் இருப்போம். ஸோ போக தான் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜாக தான் நம்ம உள்ளே போவோம். ஓகே, ஸோ முடிஞ்சு ஃபுல்லாக நம்ம உள்ளே இருப்போம். ஓகேண்ணா, மெகந்தி சர்க்கஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஒரு 4 பாட்டு, ஒரு லவ் சப்ஜெக்டு, ஸோ கொஞ்சம் பீரியட்ல வேறு நடக்கிற கதை அப்படின்னும் போது நீங்கள் வழக்கமாக பண்ணுற இந்த இதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும்ல? அது கொஞ்சம் புது இது எக்ஸ்பீரியன்ஸ் தான். லவ் ஃபீலு, அது கதை கேட்டிருந்தேன் கூட படிக்கல, கதை கேட்டது நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங் லைனாக இருந்தது. அப்போ கேட்கும்போது லைன் ஒரு ஐடியாஸ் தான் கேட்டேன் நான், அதுக்கப்புறம் ஃபுல் போயிட்டாங்க. ஸோ ஐடியா கேட்கும்போது நல்லா இருந்தது எனக்கு, அந்த அந்த கதை பேக்ட்ராப் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ எனக்கு அது இல்லாமல் அந்த ஃபீமேல் ஆர்ட் லீட் இருக்குல்ல, அவங்க ஸ்வேதா, ஸ்வேதா அவங்க நல்லா நடிப்பாங்கன்னு தெரியும். ஸோ நல்லா இருக்கும் பண்ணது, அது எனக்கு அது புது வித இதுதான் கிடைச்சது, லவ் லவ் சீன்ஸாக இருக்கணும். பட் அது டிஃப்ரெண்ட் கதைக்கலனால எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது, பட் டேக் டைம் எனக்கு. ஸோ அதுலேருந்து மாறி வர்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஷூட் நடக்க நடக்க எனக்கு அது கரெக்டாக இருந்தது, கொஞ்சம் ஷெடியூல் ஷெடியூல் லேட்டாக தான் பண்ணேன், அதனால் நானும் அந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கான டைம் கரெக்டாக இருந்தது. ஓகே, ஸோ எல்லா படமும் அப்படி அமைஞ்சிருது, சில லேட்டாக போகிறது எனக்கும் நல்லதாக இருக்கும். ஸோ அந்த படத்துக்கு ஒன்று இன்னும் உள்ளே போகிறதுக்கான மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை, ரேங்க் நம்பர் 12 இன் பெஸ்ட் டென்டல் காலேஜ் இன் நேஷனல், சவுத் பை IARF.